ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். குவைத் நாட்டோட இன்றைக்கான முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அதாவது 2022 ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு 3 மாதத்தில், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 65 ரோடு ஆக்சிடெண்ட்டில் 65 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் வெளியாகிருக்கு. ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவைத்தோட இன்றைக்கி ஒரு தினாருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்க்கலாம். இந்தியாவுக்கான ஒரு தினாருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ அப்படின்னா 250 ரூபா 20 காசு. இலங்கைக்கானது 1166 ரூபா 70 காசு. நேற்றைக்கு இன்றைக்கி எந்த ஒரு மாற்றமும் அதிகபட்சமாக ஒன்றும் அந்தளவுக்கு மாற்றங்கள்லாம் இல்லை. நீங்கள் எந்த பேங்கில் இதை பண்ணணும் அப்படிங்களா, அந்த பேங்கை பொறுத்து ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். குவைத் நாட்டோட இன்றைக்கான தங்கம் 1 கிராம் ரேட் என்னென்னு பார்ப்போம். 1 கிராம் தங்கம் 24 கேரட் தங்கம் 18 தினார் 100 பில்ஸ், 22 கேரட் தங்கம் 17 தினார் 650 பில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். குவைத்தில் எலக்ட்ரானிக் சிகரெட் ட்டுகளோட தேவைகள் அதிகரித்து அதிக விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் மேக்ஸிமம் வந்து எல்லாம் நார்மல் சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டு எலக்ட்ரானிக் சிகரெட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நார்மல் சிகரெட்டு விலை வந்து எப்போவும் உள்ளதை விட 33% விலை கம்மியாகிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் இருக்குது. அசானியா பகுதியில் வந்து ஒரு சில இடங்களில் திரும்ப, அதாவது முன்னாடி இருந்த மாதிரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த மாதிரி திரும்பவும் விட்டு விட்டு மின் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் வெளியாகிருக்கு. குவைத் நாட்டில் 13வது முனிசிபல் கவுன்சிலுக்கான தேர்தல் சனிக்கிழமையிலேருந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு செய்தி வெளியாகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். குவைத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.